அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 350 முதல் 356 வரை. தெய்வீக குணாதிசயம் மற்றும் போதனைகளை பற்றிய தவறான அறிவிப்புகளினால் குழப்பமடைந்து தடுமாறுவதே புத்தி கூர்மையுள்ள புறமதத்தவரின் உணர்வாக இருக்கிறது. ஆனால் முரண்பாடான கொள்கைகளையும் கிறிஸ்தவத்திற்கு விரோதமான குணமுடைய திரளான கிறிஸ்தவர்களும் பேர் கிறிஸ்தவ தேசம் என்று அழைத்து கொள்ளுகிறவர்களும் இருந்தாலும் எந்த கிறிஸ்தவ ஊழியரும் புறமதத்தவரிடம் செய்த முயற்சிகளும் வீணாக போகவில்லை. ஆனால் தெய்வீக சத்தியத்தின் விதையானது இங்கும் அங்கும் உண்மையும் நேர்மையுமான இருதயங்களில் விழுந்து நீதி மற்றும் உண்மையான கிறிஸ்தவ குணாதிசயத்தின் கனிகளையும் கொடுக்கிறது என்பதை காணும்போது நாம் மகிழ்வடைகிறோம். ஆனாலும் இவ்விதமான கனிகள் கொள்கைகளின் மூலம் வந்ததாக பெருமைப்படாமல் மனித கோட்பாடுகளின் குழப்பத்துக்கு அப்பால் அவைகள் தேவாவியினாலும் வார்த்தைகளினாலும் வந்தவைகளே என்று கூற வேண்டும். புதிய மற்றும் பழைய ஏற்பாடுகளை தேவன் என்னுடைய இரண்டு சாட்சிகள் என்று குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தல் 11:3 வசனம். மேலும் உண்மையாகவே எல்லா தேசங்களின் சாட்சிகளையும் அவை சுமந்து கொண்டிருக்கின்றன. புறமதத்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களோடு கூட உடன்பாடு செய்து கொள்ள விருப்பம் உடையவர்களா என்பதை குறித்து நமக்கு எவ்வித உறுதியான அறிகுறியும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக உலக மத பேரவையில் கிறிஸ்தவ மதம் தனது சுய மதிப்பீட்டின் கீழான நிலையை அதனுடைய பிரதிநிதிகள் பெரிதும் உணர்ந்தனர். ஆனால் உறுதியான தீர்க்க தரிசன வசனம் மிக தெளிவாக குறிப்பிடுவது என்னவெனில், பல்வேறு புராட்டஸ்டன்ட் பிரிவுகளும் ஒருங்கிணைந்த ஸ்தாபனத்தை உருவாக்கி அதன் மூலம் கத்தோலிக்கமும் புராட்டஸ்டன்டிசமும் இணைந்து தங்கள் அடையாளத்தை இழந்து போகாமலேயே ஒருமைப்படும். கிறிஸ்தவ வானங்களில் இரண்டு முனைகள் உண்டு. அவைகளின் குழப்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு புத்தக சுருளைப் போல தங்களை காத்து கொள்ளும் விதத்தில் இரண்டு பக்கங்களிலிருந்தும் தனித்தனியான சுருள்களாய் சுருட்டி கொண்டு ஒன்றுக்கொன்று ஐக்கியமாய் நெருங்கிய நிலைக்கு வந்துவிடும். ஏசாயா 34:4 வசனம், வெளிப்படுத்தல் 6:14 வசனம். ஆகவே இந்த விரும்பப்பட்ட முடிவுக்காக புராட்டஸ்டன்ட் சபையார் ஏறக்குறைய எந்த சமரசத்துக்கும் தங்களை தயார்படுத்தி கொண்டுள்ளதாக காண்பிக்கின்றனர். அதே சமயம் போப்பு சபையும் மிகுந்த இணக்கமான போக்கையே மேற்கொள்கிறது. இந்த உண்மை நிலையை ஒவ்வொரு மதிநுட்பமான உணர்வுள்ளவரும் அறிந்தே இருக்கின்றனர். மேலும் தற்போது காணப்படும் அழிவுக்கேதுவான குணமுடைய அந்த மாபெரும் அந்தி கிறிஸ்துவ இயக்கமானது புராட்டஸ்டன்ட் சபையின் பெருத்த குழப்பத்தினிடையே மறுபடியும் அதிகாரத்திற்கு முன்னேறுகிறது. மேலும் பிரிவுபட்டுவிட்ட புராட்டஸ்டன்டிசத்தை விடவும் தனக்குள் இருக்கும் மேலான பலத்தை உணர்ந்தும் கூட வரப்போகும் பேராபத்தை குறித்து போப்பு சபை பயப்படவும் செய்கிறது. ஆகவே கிறிஸ்தவ தேசங்கள் போப்பு சபை மற்றும் புராட்டஸ்டன்ட்டுடனும் சமூக மற்றும் மத ஐக்கியத்தை மிகவும் ஆர்வத்தோடு வாஞ்சிக்கிறது. 1893 கொலம்பியன் கத்தோலிக்க காங்கிரஸில் நியூயார்க்கை சேர்ந்த வால்டர் எலைட்ரோ என்கிற பிரபலமான பாலிஸ்ட் பாதிரியாரால் வாசிக்கப்பட்ட செய்தியின் சாராம்சம் கீழ்கண்டவாறு இருக்கிறது. இதில் புராட்டஸ்டன்டிசத்தின் தற்போதுள்ள குழப்பத்தினை ரோம சபை சாதகமாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியதின் காரணத்தை சுட்டிக்காட்டி கூறுகின்றார். அவர் கூறியதாவது, புராட்டஸ்டன்டிசத்தின் உறுதியான கொள்கையின் திடீர் வீழ்ச்சியானது நமக்கு கிடைத்துள்ள ஒரு நல்ல வாய்ப்பாகும். சபை பிரிவுகள், கோட்பாடுகள், பாடசாலைகள் மற்றும் பாவ அறிக்கைகள் யாவும் நம் கண்கள் முன்பாக சுக்குநூறாகி போய்க் கொண்டிருக்கின்றன. மாபெரும் மனிதர்கள் அதை உருவாக்கினர். அற்பமானவர்கள் அதை தகர்க்கின்றனர். தன் குறுகிய வாழ்நாட்களில் அதிகபட்சம் இருமடங்கு சிதைந்து போன இந்த புராட்டஸ்டன்ட் சபையும் இந்த புதிய தேசமானது எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள இயலாது. ஆனால்
குறிப்பிட்ட காலவரையில் மாபெரும் குடியரசுகள் சோதித்து தகுதி படைத்த நிறுவனத்துடன் ரோம சபையுடன் மரியாதையுடன் தொடர்பு கொள்ளும். நான் கூறுவது என்னவெனில், தேசிய இளைஞரின் ஆற்றலானது ரோமன் கத்தோலிக்கத்தின் ஆற்றலானது நிலையான மதத்தின் நீடிய புதுப்பொலிவை கண்டு வியப்படைய வேண்டும். மட்டுமன்றி அதனை தெய்வீகமானது என்று கூட வணங்க வேண்டும். புராட்டஸ்டன்டாரின் பழமையான கொள்கைகள் யாவும் நம் மக்களது மனதிலிருந்து மறைந்து வருகிறது அல்லது புறம்பே தள்ளப்படுகிறது. போப் 13 லியோ தனது சுற்றறிக்கை மூலம் ரோமன் கத்தோலிக்கருக்கு கூடுதலான ஒரு சலுகையை தந்தார். புராட்டஸ்டன்ட் சபையினை ரோம சபைக்கு மாறும்படி ஜெபிப்பதற்கு உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இவர்களது வேதனையை ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நீக்கும்படியாய் இந்த சலுகை இருக்கும். அவரது இந்த அறிக்கையில் புராட்டஸ்டன்டாருக்கென கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து கீழ்கண்ட வார்த்தைகளை நாம் குறிப்பிடுகிறோம். ரோம கத்தோலிக்க சபையின் அரவணைப்பை விட்டு பிரிந்து சமீப காலத்தில் ஆன்மீகமற்ற அமைதியற்றதுமான சூழ்நிலையில் இருக்கும் அந்த மக்களின் பக்கம் நாம் இப்போது கொழுந்துவிட்டெறியும் தயால குணத்துடன் திரும்பியிருக்கிறோம். கடந்த கால ஏற்றத்தாழ்வுகளை முற்றிலும் மறந்தவர்களாய் மனுஷீக காரியங்களுக்கு மேலாய் தங்கள் உணர்வுகளை உயர்த்தி கொண்டு சத்தியத்திலும் இரட்சிப்பிலும் தாகமுள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசு உருவாக்கிய சபையை கவனிப்பார்களாக. தற்போது தங்களுடைய சொந்த சபையை இந்த சபையோடு ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு பின்தங்கிவிட்ட மதம் தங்களோடு வந்து கொண்டு இருக்கிறது என்பதை கண்டுகொள்வதுடன் அநேக காரியங்களில் ஆதி முறைமைகளை மறந்துவிட்டதனால் பல்வேறு வேறுபாடுகளின் வீழ்ச்சியும் தடையற்ற ஓட்டமும் புது புது காரியங்களுக்குள் தங்களை வழுவி சென்றுவிட செய்திருப்பதை உண்மையாகவே ஒப்புக்கொள்ளுவர். மேலும் இந்த காரியங்களின் புதிய நிலைமையின் காரண கர்த்தாக்கள் பிரிந்து சென்றபோது எடுத்து சென்ற சத்தியமானது எந்த குறிப்பிட்ட அதிகாரபூர்வமான கோட்பாட்டையும் தன்னுள் தக்க வைத்து கொள்ளாமல் போய்விட்டது என்பதை அவர்களால் மறுக்க இயலாது. திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு எந்த அளவு நீடிய கடின உழைப்பு அவசியம் என்பதை நாம் முழுவதும் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆனால் வெறுமையான காரியத்திற்காக எதிர்பார்ப்பிற்கும் மேலாய் நாம் ஆசைப்பட்டு போராடுகிறோம். அதற்காக மிகுந்த நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம் என்று கூட சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் மனுக்குலத்தின் இரட்சகரான இயேசு கிறிஸ்து மீதும் முன்னொரு காலத்தில் உலகுக்கு பிரசங்கிக்கப்பட்ட போது மூடத்தனமும் ஆச்சரியமுமாக காணப்பட்டதும் பைத்தியமாக எண்ணப்பட்டதுமான சிலுவையை குறித்த உபதேசத்தின் மீதும் நமது எல்லா நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைத்திருக்கிறோம். குறிப்பாக மன்னர்களையும் ஆள்பவர்களையும் தங்களது மக்களின் நலனை கருதி அவர்கள் வைத்திருந்த அரசியல் எச்சரிக்கைகளையும் வேண்டுகோள்களையும் அவர்களது செல்வாக்கையும் அதிகாரத்தையும் கொண்டு பாரபட்சமின்றி எடை போட அவர்களை பணிந்து கேட்டுக்கொண்டோம். தற்கால காரியங்களின் சடுதியான வீழ்ச்சியினையும் எதிர்காலத்தின் பயத்தோடு கூட தற்போது நிலவும் அமைதியின்மையும் சேர்ந்து பார்க்கும்போது பலனானது சிறியதாக இருக்காது என தெரிகிறது. நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் கனிகளின் ஒரு பகுதியாவது பலன் தரட்டுமே என்பதுதான். கடந்த நூற்றாண்டானது ஐரோப்பாவை பெரும் அழிவுக்குள்ளாக்கி பலனற்றதாக்கிவிட்டது. அது தன்னை தாக்கிய தாக்குதலின் அதிர்விலிருந்து விடுபடாமல் இன்னமும் கூட நடுங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஐக்கியத்தின் பலனாய் கிடைத்த மாபெரும் நன்மையாகிய நம்பிக்கையும் மற்றும் வெகு சில இசைவான வாக்குறுதிகளும் மனுக்குலத்துக்குரிய பாரம்பரியமான ஒன்றாய் கருதி இந்த நூற்றாண்டு தனது முடிவை திசை திருப்பாதா? புராட்டஸ்டன்ட் சபையின் போக்கானது ரோம சாயலை போல இருப்பதை மறுக்க இயலாது. இந்த பேரவையில் ரோமன் கத்தோலிக்கருக்கு அளிக்கப்பட்ட பிரத்யேகமான பங்கிற்கு அதுவே உண்மையான அடையாளமாகும். மேலும் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு புராட்டஸ்டன்ட் இயக்கம் விரும்பியது. ஒருவேளை கூட்டணி இல்லாவிட்டால் ரோம சபையோடு ஐக்கியப்படவும் ஆர்வம் காட்டியது. பிரஸ்பிட்டேரியன் விசுவாச பிரமாணத்தில் ஒன்று தற்போது அருவறுப்புடையதாய் கருதப்படுகிறது. மேலும் அதனை மாற்றிவிடவும் ஒரு ஆலோசனை உண்டு. அது என்னவெனில், போப்பு மார்க்கத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிடும் கருத்தே.
மெத்தடிஸ்ட் மதகுருவானவர் சபை ஐக்கியத்தின் போது கார்டினல் கிப்பன்ஸ் அவர்களுக்கு எழுதிய இந்த கீழ்கண்ட கடிதம் புராட்டஸ்டன்டாரிடையே இருக்கும் இந்த நோக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. டான்டன் மாஸ், அன்புள்ள கார்டினல் அவர்களுக்கு, புராட்டஸ்டன்ட் சபையார் திரும்பவும் இணைவதற்காக தங்களுக்குள் ஒரு இயக்கத்தை கொண்டிருப்பதன் காரியத்தை குறித்து நீங்கள் நன்கு அறிந்தவருமாய் இருக்கிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வகையான ஒரு இணைப்பு சம்பவிப்பது சாத்தியமாகில் ரோமன் கத்தோலிக்க சபையை அதனுடன் ஏன் இணைத்து கொள்ளக்கூடாது? நாம் எல்லோரும் நிற்கத்தக்கதானதொரு அஸ்திபாரத்தை ரோமன் கத்தோலிக்க சபை பெற்றிருக்கவில்லையா? நாம் கிறிஸ்துவை அறிந்து அவரது திட்டத்தை இன்னும் கூட நேர்த்தியாக கற்கும் வரை நாம் தவறானவர்களாய் அந்த சபை நம்பிக்கொண்டிருக்குமாயின் தற்காலிகமான சலுகைகளுடன் அந்த சபை நம்முடன் சேரக்கூடாதா? ஒரு காரியத்தை மட்டும் மிக உறுதியாய் நான் நம்புகிறேன். அதென்னவெனில், தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவ சபையின் எல்லா கிளைகளிலும் நன்மை இருக்கும் பொருட்டு நான் மிகுந்த கவனத்துடன் இன்னும் மேலும் மேலும் ஜாக்கிரதை உடையவனாக இருக்கிறேன். மேலும் இப்படி எண்ணுகிறது நான் மட்டும் அல்ல என்றும் உணர்கிறேன். உங்கள் உண்மையுள்ள ஜோ டபிள்யூ கிங், பாஸ்டர் முதல் எம்இ சபை. இதற்கு கார்டினல் கீழ்கண்டவாறு பதிலளிக்கின்றார். கார்டினலின் இருப்பிடம் பால்டிமோர். ரெவரண்ட் ஜியோ டபிள்யூ கிங், அன்புள்ள ஐயா, கிறிஸ்தவ ராஜ்யங்களின் ஐக்கியத்தினை குறித்த உங்களது பேரார்வமானது மிகவும் போற்றப்படத்தக்கது. கத்தோலிக்க சபை நீங்களாக இருக்குமாயின் இந்த ஒருமைப்பாடு என்பது ஒரு பகுதியாகவே இருக்கும். அது சாத்தியமற்ற ஒன்றாகவும் இருக்கும். ஏனெனில் முழுமையான ஆவிக்குரிய ஆதாரம் இல்லாமல் இவ்வித ஐக்கியம் என்பது சாத்தியமானதல்ல. பேதர் மற்றும் அவரது சீடர்களாகிய காணக்கூடிய சபையின் தலைவரின் அங்கீகாரத்தில் இது தெளிவாய் காணப்படுகிறது. சபையிலோ இராணுவத்திலோ மக்களிடையேயோ ஒரு தலைமை இல்லாமல் நிலையானதொரு ஆட்சி இருக்க முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநரும் ஒவ்வொரு நகரத்துக்கும் மேயரும் முனிசிபல் அதிகாரியும் ஏதாவது ஒரு பெயருடன் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம். உலக சபைகள் அனைத்துமே தங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்றும் அதில் தரமான அதிகாரமும் உரிமையும் உள்ள ஒருவர் வேண்டுமாயின் ரோம பிஷப்பை தவிர அது வேறு யாராக இருக்கக்கூடும்? கான்டர்பரியிலோ அல்லது கான்ஸ்டான்டின் நோபிலிலோ இருக்க முடியாது. மீண்டும் இணையும் போது வைக்கப்படும் நிபந்தனைகளை பொறுத்த மட்டில் பொதுவாய் நினைப்பதை காட்டிலும் அது சுலபமானதாக இருக்கும். புராட்டஸ்டன்ட் சபையாரின் எல்லா முற்போக்கான போதனைகளிலும் ரோமன் கத்தோலிக்க சபையும் கூட பற்றுடையதாகவே இருக்கிறது. அவர்களது பிற போதனைகளையும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு போப்பை தலைவராக அங்கீகரிப்பது எளிதான வழியை அமைத்து கொடுக்கும். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாகவே எங்களை நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள். அநேக போதனைகளானது ரோம சபையால் வெறுத்து விலக்கப்பட்டிருந்தவைகள் தற்போது அதன் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கிறிஸ்துவுக்குள் உண்மையுள்ள உங்கள் ஜே காட் கிஃபன்ஸ். இந்த கடிதத்துக்கு கீழ்கண்ட பதில் தரப்பட்டது. இவ்விரு மனிதர்களின் ஒப்புதலோடு விரும்பப்பட்ட ஐக்கியத்தின் நலன் கருதி இந்த கடிதங்கள் பகிரங்கமாய் வெளியிடப்பட்டது. அன்புடைய திரு கார்டினல் அவர்களுக்கு உங்கள் பதிலானது மிகவும் ஆர்வத்துடன் வாசிக்கப்பட்டது. எபிஸ்கோப்பல் சபையின் சிக்காகோ லேந்த் பிரச்சனைகளுக்கு பிறகு கத்தோலிக்க சபை புராட்டஸ்டன்ட் சபைகளுடன் ஐக்கியமாவதற்கு சாத்தியக்கூறுகளை வைப்பது ஏராளமான தகுதியான காரியமாக இருக்காதா என உங்களை கேட்கலாமா? மெத்தடிஸ்ட் சபை மட்டுமன்றி உண்மையில் கிறிஸ்தவ சபைகள் அனைத்துமே அநேகரால் எவ்வளவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதே விதமாகவே கத்தோலிக்க சபையும் கூட தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். புராட்டஸ்டன்ட் சபை கொண்டிருக்கும் தவறான அபிப்பிராயத்தை கத்தோலிக்க சபையால் சரி செய்ய இயலாதா? குறைந்தபட்சம் ஐக்கியத்தை விரும்பக்கூடிய அளவுக்காவது அந்த தவறான புரிந்து கொள்ளுதலை சரி செய்ய இயலாதா? கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்குள் இருக்கும் தற்போதைய பிரிவினையானது அறிவீனமும் வெட்கமும் துர்க்கீர்த்திக்கும் உரியது என்றும் இவ்விதமான சூழ்நிலையின் காரணமாய் ஒரு மைய அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று நான் நம்புகிறேன்.
உங்கள் உண்மையுள்ள ஜியோ டபிள்யூ கிங். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 357 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.